அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ விவாஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான கடவுளுக்கு சிறப்பான நாளாக அமைந்துள்ளது அந்த வகையில் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ராமருக்கு உகந்த நவமி திதியானது வந்துள்ளது இன்றைய நாளில் நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் ஏனென்றால் இன்றைய நாளில் எந்த ஒரு சுப நிகழ்வையும் செய்யக்கூடாது அதாவது திருமணம் கிரகப்பிரவேசம் போன்ற இது போன்ற சுப நிகழ்வுகளை இன்றைய நாளில் தவிர்த்து கொள்வது நல்லது அதே போல் இன்றைய தினத்தில் உங்களுடைய தொழிலில் ஏதாவது ஒரு சிறிய முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதாக இருந்தாலும் அதனை நீங்க தவிர்த்து விடுங்க ஏனென்றால் இன்றைய நவமி திதியில் நாம் தொட்டது தொடங்காது என்றது ஒரு பழமொழியும் இருக்கிறது அதனால இன்றைய நாளை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் ஆனால் இன்றைய இந்த நவமி திதி பார்த்திங்கன்னா தெய்வீக காரியங்களுக்கு உகந்தது அதாவது இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம தெய்வ வழிபாட்டை செய்வதன் மூலமாக மற்ற நாட்களை காட்டிலும் இன்றைய நாள் நமக்கு அதீத பலன்கள் கிடைக்குமாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா தீட்சை பெறுவது மந்திரங்கள் ஜபிப்பது ஹோமங்கள் நடத்துவது உள்ளிட்டவைக்கு உகந்த நாள் என்றும் சொல்லப்படுகிறது அதிலையும் குறிப்பாக ஒரு இரண்டு ராசிக்காரர்கள் இன்றைய நாளை பயன்படுத்தி கொண்டு அவங்க தெய்வ வழிபாட்டை செய்துட்டு வந்தா அவங்களுக்கான பலன் பார்த்திங்கன்னா பல மடங்கு அதிகரித்து காணப்படும் இந்த இரண்டு ராசியினர்கள் மற்றும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எலுமிச்ச பழம் மற்றும் துளசி இலையை வைத்து இந்த ஒரு பூஜையை நீங்கள் அனுஷ்டித்து வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிரிகள் தொல்லைகளானது நீங்கள் கூடும் உங்களுடைய தொழிலையும் ஏதாவது முடக்கநிலைகள் இருந்தால் அது எல்லாமே சரியாகி உங்கள் தொழிலில் நல்ல லாபமும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அது மட்டும் இல்லாம உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் கெட்ட சக்திகள் அனைத்துமே விலகி உங்களுடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியானவள் வாசம் செய்வாள் அதற்கு இன்றைய நாளை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் எனவே இன்றைய நாள்ல நம்முடைய வீட்ல இருக்கக்கூடிய தீய சக்திகளை எப்படி விரட்டி அடித்து தெய்வ சக்தியை உள்ளே கொண்டு வருவது என்பது போன்ற பல தகவல்களையும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்துல எந்த குறிப்பிட்ட இரண்டு ராசியினர்கள் கட்டாயம் இந்த பூஜையை செய்யணும் அப்படிங்கிற பல சுவாரஸ்யமான தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை அதாவது இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய தை மாதத்துடைய நவமி திதியானது இன்று வந்துள்ளது இன்றைய நாளை நீங்கள் தவற விட்டுட்டிங்கன்னா இது போன்ற ஒரு தை மாத நவமி திதிக்காக இன்னும் ஒரு வருட காலம் நீங்கள் காத்திருக்க வேண்டும் எனவே கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் மற்றும் உங்களுடைய எதிரி தொல்லைகள் அனைத்தையுமே நீங்கள் போக்கிக் கொள்ளலாம் இன்றைய மாலை சரியாக ஆறு மணியில இருந்து ஆறு முப்பது மணி வரையிலான இந்த குறிப்பிட்ட முப்பது நிமிடத்தில் தான் எலுமிச்ச பழம் மற்றும் துளசி இலையை வைத்து நம்முடைய தொழிலில் இருக்கக்கூடிய முடக்கநிலைகள் அனைத்தையுமே நம்ம செய்து கொள்ள போகிறோம் நவமி திதியில் தொட்டது துளங்காது என நம்முடைய முன்னோர்கள் கூறுவார்கள் அதாவது நவமி திதியில் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா விரைவில் முடிவுக்கு வராதாம் தொடர்ந்து கொண்டே போகும் என்பதாலேயே அப்படி கூறுவார்கள் அதாவது நவமில பிறந்த ராமர் பாத்தீங்கன்னா அரியணை ஏற்கக்கூடிய நேரத்துலதான் மர உடை தரித்து காட்டிற்கு செல்ல வேண்டிய நிலையானது ஏற்பட்டது சீதையை பிரிந்து அவர் பட்ட துயரங்கள் எல்லாமே நவமி திதியில அவர் பிறந்த காரணத்தால்தான் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவேதான் இந்த நவமி திதிகளில் பார்த்தீங்கன்னா சுப காரியங்கள் என்று சொல்லக்கூடிய திருமணம் கிரகப்பிரவேசம் சொத்து வாங்குதல் உள்ளிட்டவை மேற்கொள்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அதே போல நவமி என்பது ஒன்பதாவது திதி ஒன்பதாவது எண்ணில் அதாவது ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு நவமி பார்த்தீங்கன்னா மிகவுமே விசேஷமான நாளாக அமைந்து உள்ளது இந்த நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய வழிபாடுகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதீத பலன்களை பெற்றுத்தரும் அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய ஆதிக்கம் உள்ள திதி என்று சொல்லப்படுகிறது அதனால செவ்வாயுடைய மேசராசி மற்றும் விருச்சக ராசியில பிறந்தவர்களும் பார்த்தீங்கன்னா நவமில வேண்டுமானாலும் நீங்க செய்யலாம் அதனால உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்க கூடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மேசராசி மற்றும் ராசி நேயர்கள் இன்றைய தினத்தில் நீங்கள் ராமரை வழிபாடு செய்துட்டு வருவதால் மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை காட்டிலும் உங்களுக்கு அதீத பலனானது கிடைக்கும் அதுலயும் இன்றைய நாள் பாத்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகும் எனவே இன்றைய நாளை நீங்கள் மிக சரியாக பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய முன்னேற்ற நிலையை அடையலாம் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை அறையையும் சுத்தம் செய்யலைனா நன்றாக சுத்தம் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதன் பிறகு உங்களுடைய அன்றாட வேலைகள் எதுவோ அதை நீங்க செய்துட்டு வரலாம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நூற்றி எட்டு முறை இல்லை என்றால் ஆயிரத்தி எட்டு முறை பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம ஜெயம் என்ற இந்த மந்திரத்தை உங்களுடைய புத்தகங்களில் நீங்க எழுதிட்டு வரலாம் அதனைத் தொடர்ந்து அன்றைய மாலை பொழுது சரியாக ஆறு மணி அளவில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய ராமருக்கு உரிய படம் இல்லைனா பெருமாளுக்கு உரிய படம் இருந்தால் அதை நீங்கள் எடுத்து கிழக்கு பக்கம் பார்த்தவாறு தனியாக வைத்து கொள்ளுங்கள் மூன்று எலுமிச்ச பழத்தை நீங்க எடுத்து வைத்து கொள்ளுங்கள் அதோடு துளசி இலையையும் கொஞ்சம் எடுத்து வைத்து கொள்ளுங்கள் பிறகு அந்த மூன்று எலுமிச்ச பழத்துல பாத்தீங்கன்னா இரண்டு எலுமிச்ச கனிகளை ராமருடைய பாதத்திற்கு கீழாக வைத்து விடுங்க பிறகு ஒரு எலுமிச்ச பழத்தை இரண்டாக பிளந்து அதில் இருக்கக்கூடிய சாரை வெளியேற்றிட்டு அதில் நாம் தீபம் ஏற்ற போகிறோம் நல்லெண்ணெயை ஊற்றி நாம் எலுமிச்ச பழத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் இல்லை உங்கள் கிட்ட தூய்மையான நெய் கிடைத்தாலும் அதில் கூட நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் இதனால் எதிரிகள் தொல்லைகள் ஆனது நீங்கள் கூடும் எலுமிச்ச பழத்தில் போட்ட இந்த விளக்கை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு மணி நேரம் நீங்க அணையாமல் எண்ணெய் ஊற்றியோ இல்ல நெய்யை ஊற்றியோ நீங்க பார்த்து கொள்ள வேண்டும் பிறகு ராமருக்கு நம்ம துளசி இலையால மாலை கட்டி அணிவித்து கொஞ்சம் துளசி இலையை நம்ம எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் அந்த துளசி இலையால தான் பார்த்தீங்கன்னா ராமரை நாம அர்ச்சனை செய்ய போகிறோம் ராமரை நாம அர்ச்சனை செய்யும் போது ஸ்ரீ ராமரே போற்றி என்ற இந்த மந்திரத்தையும் நீங்க தொடர்ந்து உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் இப்படி ஐம்பத்தி நாலு முறை பாத்தீங்கன்னா நாம ராமரை துளசி இலையால அர்ச்சனை செய்ய போகிறோம் அர்ச்சனை செய்யும் போது ராமரே போற்றி என்ற இந்த மந்திரத்தையும் நம்ம சேர்ந்தே உச்சரிக்க வேண்டும் அதன் பிறகு எச்சிப்படாத பாலை எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் அந்த பாலை பார்த்தீங்கன்னா நாம் நிவேதனமாக ராமருக்கு படைக்க வேண்டும் பூஜைகள் அனைத்தும் முடிந்த பிறகு இந்த பாலை நாம சாப்பிடலாம் நம்முடைய வீட்டில் இருக்கவங்களுக்கும் இந்த பாலை கொடுத்துட்டு வரலாம் பூஜைகள் அனைத்தும் முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா ராமருடைய பாதத்திற்கு கீழாக இரண்டு எலுமிச்ச பழத்தை வைத்தோம் இல்லையா அதில் இருக்கக்கூடிய ஒரு எலுமிச்ச பழத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழில் செய்யக்கூடிய அந்த இடத்துல இந்த ஒரு எலுமிச்ச பழத்தை நீங்கள் வைத்து விடுங்க இதனால் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருந்து வந்த கண் தீய சக்திகள் அனைத்துமே விலகி தெய்வ சக்தியானது நிறைந்து காணப்படும் அதே போல் இன்னொரு எலுமிச்ச கனியை பார்த்திங்கன்னா நம்ம இரண்டாக அறுத்து அதில் சிவப்பை தடவி நம்முடைய வீட்டிற்கு நாம் சுற்றி போட வேண்டும் இப்படி நாம் செய்துட்டு வருவதால் பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய முழுமையான தீய சக்திகளானது விலகி போகும் நல்ல நேர்மறையான எண்ணங்களானது நம்முடைய வீட்டிலையும் நம்முடைய மனதிலையும் நிறைந்து காணப்படும் இதையெல்லாம் செய்து முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு நிலவாசப்படி இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து நாம் அகல் விளக்கை வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்றி வைக்க வேண்டும் இப்படி நாம் நம்முடைய வீட்டு வாசப்படியில் தீப ஒளியை ஏற்றி வைப்பதால் அந்த லக்ஷ்மியானவள் நம்முடைய வீடு தேடி வந்து வாசம் செய்வாள் இப்பொழுது நம்முடைய வீட்டிற்கு பார்த்திங்கன்னா தெய்வ சக்தியானது நிறைந்து இருக்கும் இனி எந்த ஒரு தீய சக்தியுமே பார்த்திங்கன்னா நம்முடைய வீட்டிற்கு வராது யார் ஒருவர் வீட்ல தெய்வ சக்தியானது நிறைந்து இருக்குதோ அந்த வீட்ல எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் மேலும் இத்தனை நாட்களாக தடைப்பட்டு இருந்த காரியங்களும் பார்த்தீங்கன்னா இனி வருகின்ற நாட்கள்ல உங்களுக்கு இனிதே நடந்தேறி முடியும் மேலும் உங்களுடைய தொழிலையும் மறைமுகமாக இருந்து வந்த எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறுவார்கள் உங்களுடைய தொழிலில் இத்தனை நாட்களாக இருந்து வந்த முடக்க நிலைகளும் சரியாகி தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை அடைந்து அதன் மூலியமாக நீங்கள் நிறைய லாபத்தையும் பெறுவீர்கள் இதனால் உங்களுடைய கடன்களானது விரைவில் அடைக்கப்படும் உங்களுடைய சேமிப்பும் அதிகரிக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியமும் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அவர்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது இப்படி உங்களுக்கு எல்லாமே நல்ல பலன்களாகவே கிடைக்குங்க நவமி திதியில இறை வழிபாடு செய்வது ரொம்பவே விசேஷமானது அதுலேயும் இந்த தை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த நவமி திதியை நம்ம பயன்படுத்தி கொள்வதால் பாத்தீங்கன்னா நமக்கு இன்னும் அதீத சிறப்புக்களானது கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாங்க எனவே இன்றைய நாளை தவற விட்டாதீங்க இன்றைய நாள தவற விட்டுட்டீங்கன்னா இது போன்ற ஒரு அற்புத நாளிற்காக இன்னும் ஒரு வருட காலம் காத்திருக்க வேண்டும் எனவே இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ